والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. وكان النبي صلى الله عليه وسلم: كل أمتي معافى إلا المجاهرين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகைகள் என்ற ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 23 ஆண்டு காலம் வாழுகிறார்கள். மதீனாவிற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்காக மற்ற சமூகத்தை விட இந்த சமூகத்தின் மீது முன்னுரிமை கொடுத்து வாங்கிக் கொடுத்த சலுகைகள் ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்ட சலுகைகள் உண்டு. அதிலே உங்களுக்கு ஒரு 40 சலுகைகளை மட்டுமே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகைகளை முதலாவது, முந்தைய சமூகத்தில் எல்லாம் பள்ளிவாசல் என்பது குறிப்பிட்ட இடத்தில் தான் இருக்கும், அதிலும் தொழுகை மட்டும்தான், இபாதத்தை தவிர எதுவும் செய்யக்கூடாது. பியர் என்று சொல்லுவார்கள், பியா என்று சொல்லுவார்கள், கனாயிஸ், கிறிஸ்துவர்களுடைய அந்த சர்ச்சைக்கான கனாயிஸ் சொல்லுவாங்க, யூதர்களுடைய மடத்துக்கெல்லாம் தியர் என்று சொல்லுவார்கள், வியர் என்று சொல்லுவார்கள். இங்கு வெறும் இபாதத்தை தவிர வேறு எதுவும் நடக்கக்கூடாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிகளையும் இந்த சமுதாயத்திற்கு அதிகரித்துக் கொடுத்தார்கள். பூமி முழுக்க நீங்கள் பள்ளிகளை உருவாக்கலாம், அந்த பள்ளி வெறும் தொழுவதற்கு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்கு கூட பள்ளிக்குத்தான் வந்தார்கள். மதியம் 11 மணி ஏறத்தாழ பள்ளிவாசலுக்கு அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா வருகிறார்கள், உமர் அலி எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள். 11 மணி இருக்கிற நேரம் அல்ல. அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா உமர் அலி அல்லாவை பார்த்து கேட்டார்கள், உமரே, இந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறீரே, என்ன காரணம்? உமர் அலி எல்லாம் வைத்த காட்டினாங்க, பசிதான் பள்ளிக்கு அழைத்து வந்தது. அபூபக்கர் அலி அல்லாவை பார்த்து உமர் அலி அல்லாஹ் கேட்டாங்க, நீங்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்களே? அபூபக்கர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் பசி, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் வருகிறார்கள். வந்த நாயகம் கேட்டார்கள், ரெண்டு பேரும் பள்ளிகள் இருக்கிறீர்களே, என்ன காரணம்? பசிக்கிறது நாயகமே பள்ளிவாசலுக்கு வந்தோம், ரெண்டு பேரும் சேர்த்து நாயகமே நீங்க இங்க, பசி, அதனால்தான் நானும் வந்தேன். பசிக்கு கூட பள்ளிகள் ஒதுங்கினார்கள். தெரிவா அபு அய்யூப் அன்சாரியின் வீட்டுக்கு செல்லலாம் என்று பெருமானார் அழைத்து செல்கிறார்கள். அபு அய்யூப் அன்சாரி அலி அல்லாஹ் வீட்டிலே இல்லை. மனைவி சொன்னார்கள், நீங்கள் அமருங்கள், என் கணவர் வந்து விடுவார். அபு அய்யூப் அன்சாரி பெரும் தோட்டத்துக்கு சொந்தக்காரர், பேரித்தன் குலையோடு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். உமர் அலி அல்லாஹ், அபூபக்கர் அலி அல்லாஹ் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது பெருமானார் சொன்னார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனில் நஈம், இதற்கும் நாளை மறுமை நாளில் கேள்வி எனக்கு உண்டு என்றார்கள். உமர் அலி அல்லாஹுத்தலா, என்ன நாயகமே, பசிக்கு நாலு பழம் சாப்பிட்டா கூட கேள்வியா? நாங்கள் என்ன வயிறு முட்டை சாப்பிட்டவர்களா? கடுமையான பசி, நாலு பழம் சாப்பிட்டாலும் கேள்வியா?
எல்லா ஞாபகத்துக்களை குறித்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசிக்கும் பள்ளிதான், தீர்ப்புக்கும் பள்ளிதான், பெருமானாரின் காலத்திலே பள்ளிதான் எல்லாம், சட்ட பிரச்சனைகளுக்கு பள்ளிதான், போர்க்களத்திற்கு அனுப்புவதா பள்ளியில் இருந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அனுப்புவார்கள். இப்படி பள்ளி ஒரு பல்கலைக்கழகமாக மாறியதற்கு பெருமானார் தான் காரணம். இந்த சமூகத்திற்கு பெரும் சலுகையாக இந்த பள்ளி வாசலை உருவாக்கி கொடுக்கிறார்கள். இங்குதான் மக்தப் மதரசா நடந்தது, அல்குர்ஆன் நடந்தது, இங்கிருந்துதான் 13 நூற்றாண்டுகள் வரை உலகத்திற்கு எல்லா கல்வியும் சென்றது. அதற்கு அஸ்திவாரம் பள்ளி, பெருமானார் வாங்கி கொடுத்த முதல் சலுகை. இரண்டாவதாக இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை, முந்தைய சமுதாயம் எல்லாம் இறைவனை வணங்க வேண்டுமானால் ஒளி செய்யாம வணங்க முடியாது, ஒளி இல்லாமல் வணங்க முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தண்ணீர் இல்லை என்றால் விமானத்தில் பறப்பார், என்ன செய்வது? தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்வது? அல்லாஹ் சொல்லுவான், இல்லம் தஜிது மகன் தெய்வா, தண்ணீர் இல்லை என்றால் நாயகமே தயம்மம் செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தயம்மத்தினுடைய சட்டத்தை கொடுக்கவில்லை, பெருமானாருக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கினார். தண்ணி இல்லை கவலைப்படாதீங்க, தயம செஞ்சுக்கங்க. சஹாபாக்கள் சிறு ஒழுவுக்கு பாரமாத்தா தயம் கொண்டு விளங்கி வச்சிருந்தாங்க. பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு அடி அடிச்சு மேலும் கீழே எடுத்து கையில முகத்துல, முகத்துல முதல்ல கையில தழுவிக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரெண்டு அடியை சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், தயமம் என்பது ஒழுவுக்கு பாரம். உமர் அலி அல்லாஹு தாலா அண்ணவர்கள், அம்மார் அலி அல்லாஹு தாலா அண்ணவர்கள் இரண்டு பேர்களும் சொல்லுகிறார்கள், பயணத்திலே செல்லுகிற பொழுது இரண்டு பேர்த்துக்குமே குளிப்பு கடமையாயிடுச்சு, தண்ணி இல்லை. உமர் அலி அல்லாஹு தாலா குளிப்பு கடமையானது, தொட வேண்டும், தண்ணீர் இல்லை, என்ன செய்வது தெரியவில்லை. அம்மார் அலி அல்லாஹும் சொல்கிறார்கள், ரெண்டு பேருமே எதிர்த்தியாது பண்ணாங்க. அம்மார் அலி அல்லாஹ் நாயகம் தண்ணீர் இல்லை என்றால் ஒளி செய்கிற நேரத்திலே தயமம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள், குளிப்புக்கு என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை என்று கழுத பிறந்த மாதிரி பிறந்தாங்களாம். ஏன்னா ஒளி இல்லைன்னா ஒளி செய்கிற உறுப்புகளை மண்ணை வச்சு தடவுறோம், இப்ப குளிப்பு கடமையாயிடுச்சு, முழு உடலையும் தடவ வேண்டுமா இல்லையா? அதனால சட்டை கழட்டி போட்டு பூமியில உருள்ற அம்மன் அலி அல்லா. உமர் அலி அல்லாவுக்கு இதை பார்த்து ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வம்புக்கே நம்ம போக வேண்டாம், பேசாம தொழுகாமையே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தண்ணி கிடைச்ச முன்ன தொழுதுட்டு போய் கேட்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரெண்டு பேரும் செல்கிறார்கள், பெருமானார் ரெண்டு பேரத்தின் செயலை கேட்டு சிரிக்கிறார்கள். புகாரிகளை பதிவான வரலாறு சொன்னார்கள், அம்மா குளிப்பு கிழமையானாலும் ஒழுவுக்கு தயமம் செய்வதை போட்டு செய்தால் போதும் அம்மா, ரெண்டு அடி அடித்து ஒரு அடி முகத்திற்காக ஒரு அடி கைக்காக போதும் அம்மா, ஏன் கழுதை புரண்ட மாதிரி புரண்டா என்று கேட்டார்கள். இந்த தயமம் என்பதும் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹு தஆலா கொடுத்த பெரும் சலுகை. மூன்றாவது, முந்தைய சமுதாயத்திற்கெல்லாம் உடம்புல ஏதாவது அசுத்தம் பட்டால், ஆடையிலே அசுத்தம் பட்டால் அதற்கு நிவாரணம் அந்த இடத்தை கட் பண்ணி எடுத்துடணும். உடம்புல அசுத்தம் பட்டாலும் அந்த இடத்தை செதுக்க வேண்டும். நிர்மலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரிடத்தில் கேட்கிறார்கள், ரபுல் ஆலமே இந்த சோதனை எல்லாம் என் உம்மத்துக்கு வேண்டாம். அப்படி செதுக்கிறதா இருந்தா நம்ம உடம்புலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். சிறு பிள்ளைகளை எத்தனை தடவை தூக்கியிருப்போம், எங்கெங்கெல்லாம் அசுத்தம் பட்டிருக்கோம், அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்க மாட்டோம். ரபுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அழுகை, அல்லாஹ் ரபுல் ஆலமே உங்கள் சமூகத்திற்கு அசுத்தம் பட்டு விட்டதா, தண்ணீரை கொண்டு அதை நீக்கினாலே சுத்தமாகிவிடும், தண்ணீர் அத்தனை அசுத்தத்தையும் போக்கிவிடும். உமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பெருமானாரினுடைய மடியிலேயே எத்தனையோ பிள்ளைகள் சிறுநீர் கழித்திருக்கிறது. வரலாறு சொல்கிறது, ஒரே ஒரு வித்தியாசம் பெருமானார் காட்டினார்கள், ஆண் பிள்ளைகள் பால் குடி பிள்ளைகள் சிறுநீர் கழித்தால் தண்ணீரை ஊற்றினாலே போதும், பெண் பிள்ளைகள் சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீர் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அதனால் தேய்க்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்த சலுகைகளில் மிக அற்புதமான சலுகை. நான்காவது சலுகையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது தொழுகை. இந்த அமைப்புல எந்த சமுதாயத்துக்கும் தொழுகை கடமையாகல. தக்மீரை கொண்டு ஆரம்பிக்கிறது, சலாத்தை கொண்டு முடியறது. உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் இல்லை. இப்ப நாம தொழுகிற தொழுகையோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி காலத்தில் உருவமைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்துல தொழுதுகிட்டே இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, அலைக்கும் சலாம் இங்கிலீஷ் புனா அப்படின்னு அவர் வாட்டி தொழுதுட்டு இருப்பாரு. இப்ப நாம அப்படி தொழுதா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தொழுது கொண்டே இருக்கிறவங்க பேசிக்கொண்டு இருப்பார்களாம். ஆரம்ப கால முஸ்லிம்கள் ஒருத்தர் உள்ளே வந்து நுழைந்து பேசின, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரி நான் தொழுகையில இருக்கிறேன் அதனால அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோமா அப்படின்ட்டு ஒரு தொழுதுட்டு இருப்பாரு. காலம் கடல்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் பேசக்கூடாது என்றார்கள். பேசுவதற்கு பகரமாக சைக்கிளை செய்தார்களாம். யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க சைக்கிளை செய்வாங்க. பெருமானார் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எந்த சைக்கிளை செய்வார்கள். இதுவும் கொஞ்ச நாள் ஓடுகிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே சைக்கிளையும் கூடாது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களே சைக்கிளை செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா புகாரியிலே பதிவான ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு தொழுது கொண்டே இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுடைய அக்கா வட்டாங்க, அஸ்மா ரலியல்லாஹு. அக்கா வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஆயிஷா என்று சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒன்னும் பேசல. ஏன்னா பேசக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு, இஷாராவும் செய்யக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அஸ்மா விட்ட மாதிரி இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன ஆயிஷா தொடர்ந்து அடிச்சாங்களாம் பட்டா தட்டார். அதுக்கு பிறகுதான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா விளங்கிக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தடுத்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இந்த முறையான தொழுகை அது இந்த ரப்பனா லக்கல் ஹம்த். உலகத்தில் எந்த சமுதாயமும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரே ஒரு சஹாபி அந்த உச்சாரத்தில் சமீஅல்லாஹு லிமன் ஹமீதா என்பதை கேட்டவுடன் ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் தய்யிபன் கஸீரன் முபாரக்கா என்று சொல்ல தொழுகை முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தய்யிபன் கஸீரன் முபாரக்கா என்று சொன்னவர் யார் என்றார்கள். எல்லாம் பயந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டிக்க போகிறார்களோ தெரியவில்லையே என்று பயந்து கொண்டிருக்கிற பொழுது முதல் தடவை யார் என்றார்கள் யாரும் சொல்லவில்லை. இரண்டாவது தடவை யார் என்றார்கள் யாரும் சொல்லவில்லை. மூன்றாவது தடவை யார் என்று கேட்கிற பொழுது அவர் பயந்து கொண்டு எழுந்து, நான் தான் நாயகமே, உன் வார்த்தையை எடுத்துச் செல்வதற்காக 30 மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றார்கள். அந்த ரப்பனா லக்கல் ஹம்தோடு சேர்த்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா எப்பொழுதும் ஓதுவார்களாம், ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் தய்யிபன் கஸீரன் முபாரக்கா. இந்த சலுகை பெருமானார் கொடுத்த சலுகை. ஐந்தாவதாக ஜும்மாவை ஈதாக ஆக்கிய சலுகை. முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் ஜும்மா இல்லை, ஜும்மா இல்லை. சனிக்கிழமை யூதர்களுக்கு பிறநாள், ஞாயிற்றுக்கிழமை நசாராக்களுக்கு பிறநாள். சரியாக ஜுமாவை தேர்ந்தெடுத்தது இந்த உம்மத்து மட்டும்தான் என்று ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இப்படி ஒரு நாள் உங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு ஜுமாவினுடைய அருமை நம்ம சமுதாயத்துக்கு தெரியல. நம் சமுதாயத்தினுடைய இளவல்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற இளவல்கள், காலேஜுக்கு செல்கிற இளவல்கள் சர்வசாதாரணமாக ஜுமாவை விடுகிற அவலம். ஒரு ஊர்ல நம்மளுகளை கேட்டதுண்டு, கன்னியாகுமரிக்கு பக்கத்துல ஊர் பேரை சொல்ல நான் ஆசைப்படவில்லை, நேரம் அஜயத்துல போயிட்டாங்க. ஜுமாவுடைய நாள் தான் எங்களுக்கு சந்தையா இருக்கு, அதனால ஜுமாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா. ஜுமாவையே ஞாயிற்றுக்கிழமை தள்ளி போறதுக்கு கேட்டிருக்கான்னா அப்ப நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி என்பதை நாமே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஜுமாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறார் அவர். அங்கிற்குரியவர்களே, ஜுமாவை ஈதாக வாங்கி கொடுத்த சலுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது. ஆறாவது சலுகை ஆஷூரா. இந்த ஆஷூராவுடைய தினம் இருக்கிறது. இதுலதான் எல்லா விதமான நியமத்துக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அனுமணிக சனாத்தி சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ் இறக்கியது ஆஷூராவுடைய தினத்தில் தான். வரலாறு சொல்கிறது, நூகலிக சனாத்தினுடைய கப்பல் புறப்பட்டது ஆஷூராவின் தினத்தில் தான். கப்பல் போய் இறங்கியது ஆஷூராவின் தினத்தில் தான். இப்ராஹிம் அலிகி சனாத்தை நெருப்பு குண்டத்தில் போட்டது ஆஷூராவின் தினத்தில் தான். யூனுஸ் அலிகி சனாத்தை
மீன் வயிற்றிலிருந்து யூசுஃப் அலி இஸ்லாத்தை மீன் வெளியே கக்கியதே அசுராஜனத்தில் தான் மூசா அலி இஸ்லாம் பிரவுனிடத்திலிருந்து தப்பித்ததே நைல் நதியில் பாறையாக ஆக்கப்பட்டு அந்த பாறையை கடந்ததே அசுராவின் தினத்தன்றுதான். இன்னொரு பெரிய அற்புதம் அசுராவின் தினத்தன்றுதான் ஹசன் அலி அல்லா பிறந்தார்கள், ஹுசைன் அலி அல்லா உத்தரவு பிறந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதே மட்டுமல்ல அதே ஹுசைன் அலி அல்லா அந்த அசுராவின் தினத்தில் தான் இறக்கவும் செய்தார்கள். பிறப்பும் இறப்பும் ஒன்றவர்கள். இவ்வளவும் இருக்கிற இந்த ஆசூரா எல்லோராலும் புகழப்பட்ட ஆசூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாழ்லா எங்களுக்கு சிறப்பு சலுகை உண்டு தர வேண்டும், அதற்கு அடுத்த நாள் அல்லது முந்திய நாள் நாங்கள் நோன்பு வைத்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றார்கள். எல்லாரும் அந்த நாள் நன்றி செலுத்தினா, பெருமானார் நீ கொடுத்த நியமத்துக்கு ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதாது, இன்னொரு நாளும் வேண்டும் என்று அந்த இரண்டாவது நாளையும் இரண்டு நோன்புகள் வைக்க வேண்டும் என்ற சலுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாங்கி இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள் வரலாறு சொல்கிறது. ஏழாவதாக லாஹவுல வலா குவத்தை இல்லாமில்லா அழியுள்ளதே கணிசுல் அரசு உலகத்தில் வேறு யாருக்குமே கொடுக்கப்படல. இந்த மந்திர சொல் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத மந்திர சொல். மாலிக்கு முன் லஷ்டகை என்னென்ன வேலையை செய்ய தெரியுமா இந்த லாஹவுல வலா குவா காணாம போயிட்டார். மாலிக்குமுல் அஷ்ரகியினுடைய மகன் காணாமல் போய்விடுகிறார். நாயகத்திட்ட வந்த நாயகமே மகன் காணாமல் போயிட்டாரு, என்ன செய்யறா நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாஹவுல வலா குவத்தை ஒதுக்கிட்டே இரு, மகன் வந்துடுவார். ஒதுக்கிட்டே இருக்கிறார், ஒதுக்கொண்டே இருக்கிறார், ஒதுக்கொண்டே இருக்கிறார். சில தினங்கள் ஆகிறது. இரவு நேரத்தில் ஒருவர் கதவை தட்டுகிறார். கதவை திறந்து பார்த்தால் மகன் வந்து நிற்கிறார். மகனோடு சேர்த்து ஒரு 4000 ஆடு நிற்கிது. மகனோடு சேர்த்து 4000 ஆடு. பெருமானாக்க நேரம் கூட்டிட்டு போயிட்டார் மாலிக்குமுல் அஷ்ரகி. நாயகமே மகன் வந்துட்டாரு, 4000 ஆட்டோட வந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிகழ்ந்தது? நாயகமே, என்னை எதிரிகள் கொலை செய்வதற்காக கடத்தி சென்றார்கள். கடத்தி சென்ற மாதம் அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைக்குரிய 4 மாதம் மக்கள் வாசிகளிடத்திலே உண்டு, அரபுகளிடத்திலே உண்டு. மஹர்ரம், துல்கஅதா, துல்ஹஜ், ரஜப், இந்த மாதத்திலே யாரிடத்திலும் போர் செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள். இந்த மாதத்திலே கடத்தி போனார்கள் நாயகமே, என்னை கொலை செய்வதற்காக. ஆனால் கொலை செய்யக்கூடாது என்பதால் என்னை ஆடு மேய்க்க விட்டார்கள். எனக்கு பாதுகாப்பாக இன்னொருவரை போட்டார்கள் நாயகமே. அவர் குடித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தார். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஓடினேன் நாயகமே, ஓடினேன், ஓடினேன், ஓடினேன். மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்தேன் நாயகமே. எல்லை வந்ததற்கு பிறகு திரும்பி பார்த்தா நான் வளர்த்த ஆடு என் கூட சேர்ந்து ஓடி வந்திருக்கு நாயகமே. எஜமா ஓடுறாரு என்று அதுவும் சேர்ந்து ஓடி வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக்கு முன் அஷ்ரகியை பார்த்து சொன்னார்கள், இந்த லாகவுல என்ன வேலையை பார்த்தது பார்த்தாயா? லாகவுல மகனை மட்டும் திருப்பி கொடுக்கவில்லை, மகனோடு சேர்த்து 4000 ஆடுகளையும் கொடுத்திருக்கிறது. இதனால் லாகவுல வலா குவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், இந்த லாகவுலவை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தவர்கள் குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 99 நோய்களுக்கு நிவாரணம் உண்டு லாகவுலவில், அதில் குறைவானது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 8வது சலுகையாக பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை ரஹ்மத். முந்திய சமுதாயம் எல்லாம் ரஹ்மத்தை பெறுவதற்கு பட்ட பாடு. குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமாக பேசும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு 14 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெறுவதற்கு 40 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட கிளம்பி எழுந்துகிறார்கள், ஏ உம்மத்து ரஹ்மத்தை பெறுவதற்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க அல்லாஹ். ரஹ்மத்து கிடைக்கணும்னா 12 வருஷம் பள்ளிவாசல்ல இருக்கணும்னா ஒரு ஆள் வருமா? யோசிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுவான், இதா குறி அல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வான்சிது லஅல்லகும் துர்ஹமூன். ஹாம்ஸா ஓத ஓத அமைதியை கேட்டமே, குர்ஆன் ஓதுகிற பொழுது நீங்கள் அமைதியாக செவிதாழ்த்தி கேளுங்க, கேட்டான் உங்களுக்கு ரஹ்மத் உண்டு. பெருமானார் வாங்கி கொடுக்கிறார்கள், கேட்டாலே ரஹ்மத். அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ரஹ்மத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்த பெரிய சலுகை பெண்களுக்கான சலுகை. இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக பெண்களின் நிலை
இஸ்லாம் வந்ததற்கு பிறகு பெண்களின் நிலை. நீங்கள் வரலாற்றை எடுத்து கொஞ்சம் தேய்த்து பாருங்க. பிறப்பதற்கு அனுமதி இல்லை. பெண் பிறக்கவே முடியாது. வாதுல் பனா பொம்பளை பிள்ளை பிறச்சிருச்சுன்னா உடனே புதைச்சிருவான். நிகியத்துல் கலபி திருமணம் செல்லல்லா கோலி வச்சலம் இடத்துல வருகிறார். ஈமான் கொள்ளுகிறார். ஈமான் கொண்டு விட்டு அழுகிறார். நாயகம் கேட்கிறார்கள், நிகியா அழுவதற்கான காரணம் என்ன? என்னுடைய கௌமுகல்லையே கலைநஞ்சக்காரன் நான் தான் நாயகமே, கலைநஞ்சக்காரன் நான் தான் நாயகமே. என் கையால் உயிரோடு 40 பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை புதைத்திருக்கிறேன் நாயகமே. அல்லாஹ் என்னை மன்னிப்பான நாயகமே. கிளம்பி சொல்லுகிறார், 40 பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பார்கள். சில பிள்ளைகள் என் தாடியெல்லாம் பிடிச்சி இழுக்கும், ஆனாலும் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்றவன் நான். பெருமானாரே திகைத்து போய் நிற்பார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிப்பான். வரலாறு சொல்லி காட்டுகிறது. பெண் சிசு கொலை, பெருமானார் அதை அப்படியே மாற்றினார்கள். முள்ளைய வளர்க்கிறதுக்கு அடுத்து போட்டி போடுகிறார்கள். ஹம்சா ரலி அல்லாஹு தஆலா உஹது போர்க்களத்திலே சகிதாகிறார்கள். ஹம்சாவின் பிள்ளையை வளர்க்க புதைத்தவர்கள் போட்டி போடுகிறார்கள். மூன்று பேர்கள் போட்டி போட்டார்கள். அலி அலி அல்லா நான் தான் வளர்ப்பேன் என்கிறார். ஜெயித் அலி அல்லா நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள். ஜாஃபர் அலி அல்லா நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள். புதைக்க போட்டி போட்டவர்கள் இப்பொழுது வளர்க்க போட்டி போடுகிறார்கள். காரணம், பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை. அலி அலி அல்லாவை கூப்பிட்டு நீ வளர்க்கிறேன்னு சொல்றியா என்ன காரணம்? நாயகமே, ஹம்சா எங்க சிறிய தந்தை, சிறிய தந்தையின் மகள், என் சகோதரி, அதனால நான் தான் வளர்ப்பேன். சகோதரியை நான் தான் வளர்ப்பேன். ஜெயித் அலி அல்லாவை கூப்பிட்டு நீ வளர்க்கிறேன்னு சொல்றியா என்ன காரணம்? சொன்னார்கள், நானும் ஹம்சாவும் ஒரு தாயினிடத்திலே பால் குடித்திருக்கிறோம். என் சகோதரன் ஹம்சா, சகோதரனின் பிள்ளை, என் பிள்ளை, அதனால நான் தான் வளர்ப்பேன். ஜாஃபர் அலி அல்லாவை கூப்பிட்டு நீ வளர்க்கிறேன்னு சொல்றியா என்ன காரணம்? அந்த பொண்ணோட காலாவை நான் தான் கட்டியிருக்கிறேன். அம்மாவோட தங்கச்சியை நான் தான் கட்டியிருக்கிறேன். தாய் போய்விட்டால் சிறிய தாய் தானே தாய், சிறிய தாயை கட்டியவன் நான், அதனால் நான் தான் வளர்ப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாஃபர் இடத்திலே குழந்தையை கொடுங்கள் என்றார்கள். புதைப்பதற்கு போட்டி போட்டவர்கள் இப்பொழுது வளர்ப்பதற்கு போட்டி போடுகிறார்களே, இந்த சலுகையை வாங்கிக் கொடுத்தது யார்? பெண் பிள்ளை என்றாலே சொத்துக்கள் இல்லை, பெண்ணே சொத்து, அதற்கெதுக்கு சொத்து என்ற இந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்திலேயே முதல் முதலில் பெண்களுக்கு சொத்தை கொடுத்தவர்கள். உலக வரலாற்றிலேயே இந்தியாவில எல்லாம் பெண்களுக்கு சொத்து இருக்குங்கிறது இந்திரா காந்தி வந்ததுக்கு பிறகு தானே நடந்தது. ஜவஹர்லால் நேருனுடைய ஆட்சியின் அந்த கடைசியில நடந்ததாக வரலாறு உண்டு. 1956 சொல்லுவாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கும் சொத்து கொடுக்க வேண்டும். ஆனா நம்ம சமுதாயம் கொடுக்கறது இல்ல, அது ஒரு விஷயம். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல அதனால பெண்ணுக்கு சொத்து இல்ல. அல்ல, நாளைக்கு நரகத்துல தூக்கி போடும்போது பதில் என்ன சொல்ல போறோம் என்பது தெரியவில்லை. சொத்துக்களில் பெண்களுக்கும் பண்புட்டு, பெண்ணுக்கு ஒண்ணுன்னா ஆணுக்கு ரெண்டு பங்கு, அவ்வளவுதான். உங்களுக்குரியவர்களே, பெண்ணை நம்பாதேன்னு சொன்ன காலம் அந்த காலம். பெண்ணை நம்பாதே, பெண்ணை தீண்டத்த காலவனாக வீட்டுக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை நம்பு, அவளிடத்திலே ஆலோசனையில் தாயின் காலனையில் சொர்க்கம் இருக்கிறது, நீ 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் உன்னை அந்த பிள்ளைகள் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வார்கள், உன் சகோதரி உன்னை சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பார், உன்னுடைய மனைவி இடத்திலே யார் நல்லவனோ அவன் தான் சமூகத்தில் நல்லவன், எல்லாம் பேசியவர்கள் பெருமானார் தானே. யோசித்து பார்க்கிறோம், பெண்ணையே நம்பாதேங்கிறான். இன்று வரை அந்த சட்டம் இருக்கிறது. மனுஷாஸ்திரத்துல பெண்ணை நம்பாதே வேத நூல் சொல்லுகிறது. அதுக்கு ஏன் அவன் எழுதி வச்சான்னா, அதுக்கு ஒரு கதை எழுதுறான். அந்த வேத நூல்ல அசுரி என்று ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு மீன் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அசுர் மன்னனுக்கு ஒரு பெரிய மீனை வாங்கிட்டான். மீனவனை கூப்பிட்டு 4000 ரூபாய் கொடுத்துட்டான். 6000 பொற்காசு, 6000 பொற்காசு மீனை வாங்கிட்டு சந்தோஷமா போறான். பக்கத்துல பீவி உட்கார்ந்து இருக்கிறா. ஏயா பைத்தியக்காரனே, ஒரு மீனுக்கு எவனாவது 4000 கொடுப்பானா? 4000 கொடுத்து மீனை வாங்கி இருக்கிறாய். அரசன் சொன்னா அரசன் ஆயிருச்சு, கொடுத்தாச்சு, கொடுத்த காசை வாங்க முடியாதுமா, அதெல்லாம் வாங்கறதுக்கு வழி இருக்கு. ஏன்னா கும்பலுக்குடையே சைத்தானி சேர்ந்து இருப்பான். எல்லா பெண்ணோடையும் சொல்லல என்னாரு, உன்னை ஐடியா கொடுத்தாவ ஹசர் மன்னனுடைய மனைவி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. மீனவனை கூப்பிடு, ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்போம். ஆணுண்டா பொண்ணுதான் வேணும், பொண்ணுண்டா ஆண்தான் வேணும், காசை வாங்கிடலாம். அரசன் கூப்பிட்டான், வாடா இது ஆண் மீனா பெண் மீனா? கூப்பிட்ட உடனே ரொம்ப உஷாரான மீனவன், அவன் பக்கத்துல வேற பீவி உட்கார்ந்து இருக்க பாத்துட்டான். வந்த உடனே அரசே,
இது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழிமீன் அரசேன்னா இன்னொரு நாலாயிரத்தை எட்டாயிரம் பொற்காசுகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போகிறாங்க. சட்டையில வச்சு ஒரு காசு கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து முத்தம் கொஞ்சம் வச்சுட்டான். இத பார்த்த மனைவி பாத்தீங்களா, பாத்தீங்களா ஒரு காசு பிச்ச காசு கீழே விழுந்தது, அதை எடுத்து முத்தம் கொஞ்சம் வைத்துக் கொண்டானே உங்களுக்கு இழுக்கை ஏற்படுத்தி விட்டான், இதை சொல்லி காசை வாங்கி விடணும். அரசன் கூப்பிட்டு ஏண்டா உனக்கு எட்டாயிரம் கொடுத்தனே ஒரு காசு விழுந்த என்னடா, ஏன் அதை எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டாய்? இதவன் சொன்ன, அரசே காசுல ஒரு பக்கம் உங்க போட்டோ இருக்கு, மறுபக்கம் உங்க பேர் இருக்கு. எனக்கு எட்டாயிரம் காசு கொடுத்த அரசர் கீழே கிடந்து வர்றவன் போறவன்னா மூஞ்சியில நினைச்சிட்டே போனா என் மனம் தாங்காது இல்லையா, அதனால் எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டேன். புறா இன்னொரு நாளாயிருந்தேன். அதற்கு பிறகு அவன் எழுதினான், பெண்களின் பேச்சை நம்பாதேன்னா, ஆனால் மார்க்கம் பெண்ணை நம்பு, பெண்களுக்கு முதல் முதலின் சலுகையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பத்தாவதாக உமா நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது வசியா. முந்தைய சமுதாயத்தில் வசியத்தில்லை, இறந்து போகக்கூடியவர் வசியத்தை செய்யலாமா என்றால் மூன்றில் ஒரு பகுதியை வசியத்து செய்யலாம். இருக்கிற சொத்தெல்லாம் அப்படியே கொண்டு போய் பிள்ளைகள்லாம் இருக்கும்போது யாருக்கு வசியத்தை செய்ய முடியாது. தன்னுடைய சொத்துக்களில் மூன்றில் ஒன்றை தான் விரும்பியவர்களுக்கு வசியத்தை செய்யலாம். இந்த வசியத் என்ற சட்டம் பெருமானாருக்கு மட்டும் சொந்தமான. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நாலு காரியம் செய்யணும் மார்க்கம் சொல்கிறது. அவருடைய பணத்தில் இருந்தே தக்ஃபீன் தஜ்லீஸ், கஃபனுக்கு குழி வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அவர்களின் பணத்திலிருந்து செய்ய வேண்டும். ஏமாக பாத்துக்குவான், ஊர் ஜமாத் பாத்துக்குவான். இவரை எதுக்கு ஊர் ஜமாத் பார்க்கணும்? எல்லா ஆண்களும் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்று, எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. எங்களது ஆசிரிய குழந்தைகள் எல்லாம் இன்று வரை தங்களுடைய தக்ஃபீன் தஜ்லீஸுக்காக உள்ள பொருளாதாரத்தை அடக்குவதற்காக வேண்டி உள்ள பொருளாதாரத்தை எப்பொழுதுமே எடுக்காமல் வைத்திருக்கிற பழக்கம் இன்று வரை உண்டு. இது மார்க்கம் சொல்லுகிற கடமை, ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. இது என் தக்ஃபீனுக்காக தஜ்லீஸுக்காக என் மரண செலவுக்காக என்று தனியாக இருக்க வேண்டும். முதல்ல தக்ஃபீன் தஜ்லீஸ் அவருடைய சொத்திலிருந்து மார்க்கம் எடுக்க சொல்லும். இரண்டாவதாக அவர் சொத்திலிருந்து கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கொடுக்க சொல்லும். மூன்றாவதாக வசியத் அவர் யாருக்கு செய்திருக்கிறார், அப்ப இவருடைய சொத்து மீதி இருக்கிற சொத்துல மூணுல ஒரு பகுதியை வசியத்திற்காக மார்க்கம் ஒதுக்கும். இது மூன்று முடிந்ததற்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படும். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். முதல்ல அவர் செலவு கொடுக்கணும், அடுத்ததாக அவருடைய பணத்தில் அவருடைய தக்ஃபீன் தஜ்லீஸ் இருக்க வேண்டும், அடுத்ததாக கடன்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும், மூன்றாவதாக வசியத்துக்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும், நான்காவதாகத்தான் அனைத்தையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இந்த சலுகை வசியத் என்ற சலுகை உலகத்திலே எந்த மதமும் வாங்கி கொடுக்கவில்லை. உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த வசியத்தினா என்னன்றே தெரியாது. நசீகத்து வேண்டா தெரியும், நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல உபதேசம் அதை வேண்டாம் கேட்கலாம், அந்த வசியத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ற சமுதாயம் என்ற சமுதாயம். பதினோராவது சலுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய பெயரிலிருந்து ரெண்டு பெயரை இந்த சமுதாயத்திற்கு தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர் முக்மின், அல்லாஹ்வுடைய பெயர் முஸ்லிம். இந்த முக்மின் என்பதும் முஸ்லிம் என்பதும் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த பெரும் சலுகை என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பன்னெண்டாவது ரஃபுல் இஸ்ர், மற்ற சமுதாயத்திற்கு நிறைய விலங்குகளை மாட்டியிருந்தான், கஷ்டங்களை கொடுத்திருந்தான், இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் பண்றான். முந்தைய சமுதாயத்துல குர்பானி கறி எல்லாம் சாப்பிட முடியாது, முந்தைய சமுதாய குர்பானி எல்லாம் சாப்பிட முடியாது, நேரம் அறுத்து கொண்டு போய் ஒரு மூலையில வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உப்புக்கணம் போட்டு சாகிற வரைக்கும் சாப்பிடு, எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். குர்பானி கொடுக்கிறாயா, அடுத்தவனுக்கு கொடுக்கிற இஷ்டம் இல்லையா, நீயே சாப்பிடணும்னு நினைக்கிறியா, சாப்பிட்டாலும் கூடும். முறை வந்து ஒரு பங்கு மூணு பகுதியாக பிரித்து, ஒன்று ஏழைகளுக்கு, ஒன்று சொந்தங்களுக்கு, ஒன்று இவருக்கு. ஒருத்தர் ஏழைக்கு கொடுக்கவும் மனசு இல்ல, சொந்தத்துக்கு கொடுக்கவும் மனசு இல்ல, இவரே சாப்பிடுறாரு. அல்லாஹ் நினைத்திருந்தால் இது ஹராம் என்று சொல்லியிருக்கலாம், அண்ணலின் உம்மத் என்ற காரணத்தினால் நீயே சாப்பிட்டு தொலை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்
அங்கிருக்கிறவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்புறம் ஃபுல் டீசம் அந்த நெருக்கத்தை எல்லாம் குறைக்கிறார். ஏன்னா இந்த சமுதாயம் சாப்பிடுறதுக்குன்னே பிறந்த சமுதாயம், அல்லாஹ்வுக்கு தெரியும். பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, சாப்பாட்டை தான் சொல்லுவோம், லட்டு மாதிரி இருக்கு, ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பார்கள், ஆ அம்மா ஆ ஆடு ஈ இலை, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தான், அம்மா ஆட்டை அறுத்து இலையில போடுங்கிறான். புதுவிளக்கம் அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பல்லா சாப்பிடுகிற விஷயத்தில் முந்தைய சமுதாயத்திற்கு ஒட்டகத்தை ஹராமாக்கி இருந்தார், முந்தைய சமுதாயத்திற்கு ஒட்டகத்தின் பாலை ஹராமாக்கி இருந்தார், சில மீன்களை ஹராமாக்கி இருந்தார். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அதாவது சிக்கன்னாக்கா வகை வகையான சிக்கன் நம்மாலே சொல்றான், 75 வகை சொல்றான். மட்டன் அதுல ஒரு 75 வகை சொல்றான். அத்தனையும் சாப்பிடணும்னு சொன்ன சமுதாயம் இந்த சமுதாயம் தான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு சலுகைகளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 13வதாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது, முந்தைய சமுதாயத்துல சின்ன சின்ன பாவம் செய்தாலும் தண்டிக்கப்படும். தவறாக ஒருவர் பாவம் செய்து விட்டார், தவறுதான் அவர்கிட்ட விஷத குடிச்சிட்டான் சாராம இருப்பேன், தவறாக விஷம் கொடுத்தாலும் இறப்பு உண்டு. இதை போன்று தவறாக பாவம் செய்தாலும், மறந்துவிட்டு பாவம் செய்தாலும், மனசுக்குள்ளே பாவ என்ன ஓடினால் கூட அவன் தண்டிக்கப்படுவான். முந்தைய சமுதாயத்தில் பெருமானார் கையேந்துகிறார்கள், ரப்பே என் சமுதாயத்திற்கு இந்த நிலை வேண்டாம், ரப்பே என் சமுதாயத்திற்கு இந்த நிலை வேண்டாம், ரப்பே அல்லாஹ் முழுமையாக மன்னித்தான். ஹதீசு நஃப்ஸ் ஓடுது, ஒரு வாய்மனுக்கு ஓடுது, தவறான எண்ணம் செல்கிறது, தண்டனை இல்லை, நோம்புல மறந்துட்டு நாலு கல்கண்டை தூக்கி சாப்பிட்டான், மறந்துட்டு அதனால அஜர் சொல்லி தரந்த டெய்லி நாலு கல்கண்டை போட்ட வேண்டாம், மறந்து விட்டு சாப்பிட்டு விட்டால் இதனால் தவறில்லை, அல்லாஹ் பிடிக்க போவதில்லை. இந்த சலுகை இந்த உமத்திற்கு யாரால் கிடைத்தது? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். 14வதாக இந்த உமத்திற்கு கிடைத்த பெரிய சலுகை, ஒரு தீமையை செய்தால், ஒரு தீமை தான், எந்த சமுதாயத்துக்கும் இல்ல, நேர் ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஒரு தீமையை செய்தால் பல மடங்கு தண்டனை, ஒரு நன்மையை செஞ்சா ஒரு நன்மை. முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு தீமையை நினைத்தால் தீமை இல்லை, ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை, ஒரு நன்மையை நினைத்தால் நன்மை. நினைச்சாலே பள்ளிவாச கட்டணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுட்டே இருக்கிறாரு, நன்மை எழுதிக்கொண்டே இருக்கப்படும், நினைக்கிறார் நன்மை உண்டு. அதனால எல்லாரும் பள்ளிவாச கட்டணும் பள்ளிவாச கட்டணும்னு நினைச்சுட்டே இருக்க வேணாம், இன்ஷால்லாஹ் நடைமுறைப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நன்மையை செய்தால் எண்ணத்தை பொறுத்து 70, 700, 700,000 அல்லா கொடுப்பான். இந்த சலுகை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுக்கிறார். ஹதீஸ் கேட்டு ஒருத்தர் சென்றார், அல்லாமா ஹக்கானி எழுதுகிறார்கள், ஒரு நன்மைக்கு 10 நன்மை எல்லாம் கொடுக்கறான் என்று சொன்ன உன்ன நேரா போன ஒரு பெண் ஆப்பிள் வித்துட்டு போயிட்டு இருக்கிறா, பின்னாடி போய் 2 ஆப்பிள் ஆட்டை போட்டான், பின்னாடி ஒருத்தன் பாத்துக்கிட்டே போறான், அந்த 2 ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள தர்மம் செஞ்சான், எந்த திருடுறதுல தர்மம் செஞ்சிருக்கிறியே என்னடா, இல்ல அஜர்த்தான் சொன்னாங்க, 1:10 சொன்னாங்க, ஒரு நன்மைக்கு 10 நன்மைன்னு சொன்னாங்க, உன்ன தர்மம் செஞ்சுட்டு எனக்கு 10 நன்மை இருக்கு, 2 ஆப்பிள தான் திருடி இருக்கிறேன், 2 பாவத்துக்கு 2 பாவம் தான், 2 போக பாக்கி 8 நன்மை எனக்கு இருக்குன்னு. ஹராமுக்குள்ளே தர்மம் செய்வதில் எந்த விதமான நன்மையும் இல்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நன்மையை பெருக்கி தீமையை குறைக்கிற சலுகை இந்த சமுதாயத்திற்கு யாரால் கிடைத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது. 15வது சலுகை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய சமுதாயம் எல்லாம் தௌபா செஞ்சு அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், தௌபா செய்யறாங்க பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், அந்த பாவ மன்னிப்பு ஏற்கப்பட வேண்டுமானால் 2 ஆள் நின்றுட்டு இவன் அவரை குத்தணும் அவர் இவரை குத்தணும், 2 பேரும் சாகணும், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். நான் சொல்லுகிறேன், தூபு இலா பாரிக்கும் ஃபக்துல் அன்ஃபுஸகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாழ்ந்து வரேன் குறிச்சின மலைக்கு சென்று விட்டார்கள். அருண் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சாமிரின்னு ஒரு ஆள் இருந்தான், சாமிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையிலே போகிற அந்த குதிரை காலடி மண்ணை எடுத்து தான் செய்து வைத்திருந்த சிலை காலை கன்று சிலை அந்த சிலையினுடைய மேல போட்டான், வாயில போட்டான்னு வரலாறு வருது. அது பேச ஆரம்பிச்சிருச்சு,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாத அடி மண்ணின் காரணமாக அது பேச ஆரம்பிச்சு. மக்கள் எல்லாம் இது பேச ஆரம்பிச்சோன்னா இதுதான் கடவுள் என்று நம்பிக்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வேதத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தா இங்க பார்த்தா எல்லாம் இந்த காளை கன்றுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாடியை பிடிச்சு முறுக்கி சுருட்டி என்ன வேலை பார்த்திருக்கீங்க என்று சொல்லிவிட்டு கடைசிகளை மீண்டும் ஏகத்துவத்திற்கு அழைக்க, ஒரு சிலர் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், தௌபா செய்து உங்களோடு வந்து விடுகிறோம் என்று வருகிற பொழுது அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன தெரியுமா? திருந்தி வந்தவர்களுக்கு உங்களுடைய திருந்துதல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீ அவனை குத்த வேண்டும், அவன் உன்னை குத்த வேண்டும், இரண்டு பேரும் மாறி மாறி குத்தி இறக்க வேண்டும், அப்பொழுதுதான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றான் அல்லாஹ். இந்த நிலை நமக்கு இருந்தா ஒரு ஆள் இருப்பான ருசிக்க வேண்டும். உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்ற சலுகையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிறான். அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு சான்று புகாரியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அபு லுபாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ குறைனா விஷயமாக பனு குறைனாக்கள் ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள், அவர்களை கொண்டு விட வேண்டும் என்று அல்லாஹ்வின் உத்தரவை இஷாராவாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி பனு குறைலாவாசிகளை கத்தல் பண்ணிட வேண்டியதுதான் சொல்லியிருக்காங்க. அபூ லுபாபா பனு குறைலாவை சார்ந்தவர். இவர் போறாரு தன் சமுதாயத்திற்கு, எங்கள் விஷயமாக முகம்மது என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று கேட்டவுடன் தன்னை அறியாமலே கைய காட்டிடுறாங்க. உங்களை எல்லாம் முடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. காட்டியவுடன் தான் உணர்வுகள் ராணுவ ரகசியத்தை நாம் வெளிப்படுத்தி விட்டோமே, பெரும்பாவம் செய்துவிட்டோமே, நேராக மசீது நபவிக்கு வருகிறார். இன்றைக்கு உத்துவானத்தை அபூலு பாபா உண்டு, மசீது நபவிக்கு வருகிறார், தன்னை கட்டிக் கொள்கிறார். அல்லாஹ் என்னை மன்னிக்காமல் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். பெருமானார் இடத்திலே சகாபாக்கள் சொல்கிறார்கள், நாயகம் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டாரு. பெருமானார் சொன்னார்கள், நேரடியாக என்னிடத்தில் வந்திருந்தால் மன்னித்திருக்கலாம், அவர் தன்னை அல்லாஹோடு ஒப்படைத்துக் கொண்டார், அல்லாஹுவின் சட்டம் இறங்கட்டும், ஏழு நாள் அழுதார், ஏழு நாள் அழுதார், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிக்கிற சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். பெருமானாரே வந்து கட்டை அவிழ்த்தார்கள், உணவை ஊட்டினார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறதே, ரெண்டு சொட்டு தண்ணீரை சிந்தினார், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். பெரும் பாவம் செய்தவர்களுக்கு கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த சலுகை பெருமானார் மட்டுமே கொடுக்கப்பட்டது. பதினாறாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்தது, முந்தைய சமுதாயத்தில மலாயகை ஹலால் இல்லாத ஒன்ன பார்த்தாலே கண்ணு போயிடும். யூசு அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகளுக்கெல்லாம் ஹலால் இல்லாத ஒன்ன பார்த்தாலே கண்ணு போயிடும். பெருமானார் கேட்கிறாங்க, என் சமுதாயத்துல ஒரு ஆள் கூட இப்ப கண்ணுள்ள ஆனா தெரியாது. ரப்பே, என் சமுதாயத்திற்கு இந்த சட்டம் வேண்டாம், என் சமுதாயத்திற்கு இந்த சட்டம் வேண்டாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை மாற்றிக் கொடுக்கிறான், மாற்றிக் கொடுக்கிறான். அறாமை பார்த்து விட்டு தௌபா செய்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், கண் பார்வை போகாது என்று அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தான். அந்த சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன நடக்கும்? ஒரு இளைஞன் கண்ணோட அழிவானா? இளைஞன் என்ன, வயசான ஆள் கூட 75 வயசுல ஜொல்லு வருத்திட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கிற்குரியவர்களை கண்ணு இருக்குமா? பெருமானார் வாங்கி கொடுத்த சட்டம் 17வதாக முந்திய சமுதாயத்திற்கெல்லாம் சக்காத் எவ்வளவு தெரியுமா? ருபுல் மால் 25% கொடுக்க வேண்டும். சக்காத் எது கிடைக்குதோ அதுல 25% சக்காத் கொடுக்க வேண்டும். பெருமானார் 25.5% மாற்றி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சலுகை, எவ்வளவு பெரிய சலுகை! 25% நம்மால் ஏமாத்தினான், அது வேற விஷயம், அதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 25 எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லாமல் பிறந்தாய், ஒன்றுமே இல்லாமல் செல்லுகிறாய், இடையிலே நான் தான் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன். இதற்கு உதாரணம் அழகாக சொல்லுவார்கள், கடலிலே செல்லக்கூடிய மீனவன் வெறும் வலையை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கிறான், கையில எதுவுமே இல்லை, திரும்பி வருகிற பொழுது பல ஆயிரத்தை கொண்டு வருகிறானே, இந்த மீனை அவனுக்கு கொடுத்ததியா? இந்த காசை அவனுக்கு கொடுத்ததியா? அல்லாஹ்தானே இவன் வலைக்கு இந்த மீன் வர வேண்டும், மார்க்கெட்டுக்கு போக வேண்டும், இவன் சோப்பு நிறைய வேண்டும், அத்தனை வேலைகளையும் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் கொடுக்கிற செல்வத்திலே நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சலுகை கொடுக்கிறான், முழு முயற்சி உங்களுடைய முயற்சியா? 2% வானம் பார்த்த பூமியா?
ஒன்று கொடுக்க வேண்டும். ஒரு போடுகிறாயா? உன்னுடைய உழைப்பு கொஞ்சம் இருக்கிறதா? 5% கொடுக்க வேண்டும். 20 அதே நேரத்திலே முழுவதும் உன்னுடைய முயற்சியா? பிசினஸா? முழு முயற்சியா? நீ 2% கொடுத்தால் போதும், 40% கொடுத்தால் போதும் என்ற சலுகை இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது. ஆனால் அன்புக்குரியவர்களே, குமான் நபிகள் குமான் செல்லல்லா குழுவிச்சலம் இல்லை என்றால் இந்த சலுகை இல்லை. 18வதாக ருஹ்பானியா. முந்திய சமுதாயத்தில எல்லாம் பிறக்கிற குழந்தையில ஒரு குழந்தைய பள்ளிவாசலுக்கு கொடுத்தவர்கள் துறவரம் கொண்டவர்களாக ஆக்க வேண்டும், மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கணும். ஒரு குழந்தையை அர்ப்பணிச்சிடணும். அதனாலதான் மரியம் அலிகிசனத்தை இந்த தாயார் அண்ணா, பிறக்கிற குழந்தை ஆணாக இருந்தால் பள்ளிக்கு கொடுத்து விடுவேன், பிறந்த குழந்தை பெண்ணாகிவிட்டது, சம்மதித்து ஆ மரியம், மரியம் என்று பேர் வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று மரியம் அலிகிசனத்தை கொடுக்க அந்த குழந்தையை வளர்க்க போட்டி போடுவார்கள். எல்லாம் போட்டி போட்டாங்க. என்ன தெரியுமா போட்டி? ஓடுகிற ஆற்றிலே பேனாவை போட வேண்டும், எந்த பேனா எதிர்நீச்சல் அடித்து வருகிறதோ அவர்தான் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். எல்லாரும் பேனாவை தூக்கி போட்டாங்க. ஒரு ஆத்துல போட்டா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. சக்கரியா அலிகிசலாம் போட்ட பேனா மட்டும் எதிர்நீச்சல் அடித்து வருகிறது. மரியம் அலிகிசலாத்தை வளர்க்கிற பொறுப்பை சக்கரியா அலிகிசலாம் எடுத்தார்கள். வரலாறு சொல்கிறது துறவு என்பது முந்தைய சமுதாயத்தில் இருந்தது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமுதாயத்துக்கு இதெல்லாம் வாண்டாரப்ப இனுக்காக அதெல்லாம் வேண்டாம், கல்யாணம் பண்ணாம அதெல்லாம் வேண்டாரப்பே. அவருக்கான வாய்ப்பு அதில் நிறைய இருக்கிறது ரப்பே. வேண்டாம் ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு உன் சமுதாயத்திலே துறவரமே இல்லை. அதனாலதான் தீனுக்காக யார் அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அஜத்துமார்களுக்கு தான் 7 புள்ள 8 புள்ள 7000 தான் சம்பளம் வாங்குவார், 7 புள்ள வச்சிருப்பார். எண்ணி பார்க்கிறோம். 19வதாக பெருமானார் வழங்கி கொடுத்த சலுகை, முந்தைய சமுதாயம் எல்லாம் சாப்பிட உட்கார்ந்தா நாம தொழுகைக்கு ஒளி செஞ்ச மாதிரி கையை காலு எல்லாத்தையும் கழுவிட்டுதான் உட்காந்து சாப்பிடணும். மலு சிறவாளர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு, சும்மா வந்து சாப்பிட முடியாது. கைகால் அத்தனையும் ஒளி செய்வதை போன்று செய்து விட்டு அமர வேண்டும். இதுக்கு கூட பெருமானார் சலுகையை வாங்கி கொடுக்கறாங்க. ஏ உம்மத்து சாப்பிட்டே இருப்பான், ஒவ்வொரு தடவை ஒளி செஞ்சு ஒளி செஞ்செல்லாம் சாப்பிட முடியாது. அதனால என் உம்மத்திற்கிறப்பே ஓ உம்மத்து சும்மா கையை கழுவுனா போதும், கையை கழுவுனா போதும் சாப்பிட்டுக்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வாங்கி கொடுத்த, பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 20வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்த சலுகை, யாராவது ஒருவன் நம்முடைய பொருளை திருடிட்டா அவனை அடிமையாக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஏதாவது ஒரு நாள்னா திருடிட்டான், ஜேப்புல இருந்து ஒரு 2 ரூபாய் திருடிட்டான், அவனை குடிச்சு அடிமையாக்கலாம். காலம் முழுக்க அடிமை, அவனை நிற்கலாம், அவனை அடிக்கலாம், உதைக்கலாம், எதுவும் செய்யலாம். அல்லாஹ்வே அல்லாஹ், இப்படி எல்லாம் நீ சொன்ன என் சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் ரப்பே என்று சொல்ல, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருடுபவனை விற்க முடியாது, வாங்க முடியாது, திருடுபவன் தௌபா செய்தால் அந்த தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், திருடுபவனுக்கு 40 கசையடி என்று குறைத்து சலுகையை குறைத்து வாங்கி கொடுத்தவர்கள் குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 21வது சலுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுக்கிறார்கள். பெரும்பாவம் செய்தவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. முந்தைய உம்மத்தில் யாரெல்லாம் பெரும்பாவம் செய்யறானோ ஜினா செய்யறவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, வட்டி வாங்குறவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, லஞ்சம் வாங்கக்கூடியவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, பெற்றோர்களை நிந்திப்பவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பே இது வேண்டாம் ரப்பே, இப்படி பார்த்தா எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகாம போயிடுவாங்க ரப்பே என்று சொல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் மாற்றிக் கொடுக்கிறான். சில சிறப்பு தினங்கள் இருக்கிறது, அந்த தினங்களிலே அவன் அழுது கேட்டா எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவத்தையெல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சிறப்பு சலுகையை இந்த உம்மத்திற்கு மட்டும் வழங்கியிருக்கிறான். 22வது நிகாஹ். நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இந்த உம்மத்துக்கு தான் இல்ல சொன்ன, நசராணிகளுக்கு ஒண்ணுதான், யூத சமுதாயத்திற்கு நிறைய அட்டுப்பாடுகள். நான் கல்யாணம் பண்ணிக்க, ஆனா அதனால அஜர் சொல்லிட்டாருன்னு எல்லாரும் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட வேண்டாம். யாருக்கு அதையும் சொல்கிறார், மா தோபலுக்கு மினிசாயி மசனாவ சுலாக உருபாக இன்னும் அல்லா தனிதா நீதமாக நடக்க முடியும் இருந்தால் நாள். இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து வருகிற குற்றச்சாட்டுகளில் இதுவும் உண்டு.
நாலு கல்யாணம் பண்ணிக்கிறான், நாலு கல்யாணம் அசல்ல பண்றவன்னா வேற ஒருத்தன் தான். புள்ளி விவரத்தை பாருங்க. இந்த நாள் யாருக்கு? ஒருவர் வாலிபத்திலேயே திருமணம் முடிக்கிறார், மனைவி இறந்து போகிறார், இவர் கல்யாணம் பண்ணாமலே வாழ்வதா? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லது மனைவி நோயாளியாக இருக்கிறார், மனைவியோடு ஒன்று சேர முடியாது, தவறுக்கு சென்று விடுவான். தவறிலிருந்து ஒரு மனிதனை தடுப்பதுதான் திருமணம். அந்த மனிதனை தடுப்பதற்கான நாலு வழிகளுக்கு மேல் வேறு வழி இல்லை என்பதை தீர்மானித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு சட்டத்தை இறக்குகிறார். யோசித்து பார்க்கிறோம். தலாக்கினுடைய சலுகை பெருமான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்தது. முந்தைய சமுதாயத்தில் ஆயிரம் தலாக்கு வேணும் சொல்லலாம், ஆயிரம் தலாக். நசாக்கிலே தலாக்கே சொல்ல முடியாது. ஒரு தடவை கல்யாணம் முடிச்சா அது சொர்க்கத்திலே தீர்மானிக்கப்பட்டது. சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் தலாக்கே கிடையாது. ஆனால் பெருமான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுத்த சலுகைகளில் ஒன்று தலாக். சேர்ந்து வர முடியவில்லை, உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறது. நீங்கிக் கொள்வதற்கான வழிகளையும் பெருமானார் அழகாக வாங்கிக் கொடுக்கிறார்கள். 23வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது இஃத்திலாஃபுல் அய்யிமா ரஹ்மா, கருத்து வேற்றுமை கூட ரஹ்மத்து தான் என்கிறார்கள். உலகத்தில் அது யாருக்குமே இல்லை, கருத்து வேற்றுமை அதாபு, கருத்து வேற்றுமை கூட ரஹ்மத், இதிலேயும் பயன் இருக்கிறது என்று ரஹ்மத்தாக்கி கொடுத்தார்கள். 24வதாக முந்திய சமுதாயத்தை எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தியது உன் கால்ரா. ஆல்ரா வந்துருச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அதாபம் கொடுக்கிறான்னு அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகளுக்கு கால்ராவை கொடுத்து அல்லாஹ் அழித்தான். அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு கால்ரா வந்து விட்டால் அதை அதாபாக ஆக்கிவிடாதே என்று பெருமானார் கையேந்து அல்லாஹ் அப்படியே சட்டத்தை மாத்திரா, உன் உம்மத்து வயிற்றோட்டத்தால் கால்ராவால் இறந்து போய்விட்டால் அவர்கள் ஷஹீத் என்றான். அதாவை ஷஹாதத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிக் கொடுக்கிறார்கள். 25வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்த பெரும் சலுகை. மற்ற சமுதாயத்தினுடைய அமல்கள் எல்லாம் வானத்துக்கு மேல உயர்த்தப்படும் எந்த அறிவிப்பும் இல்லை. அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னென்ன அமல் செய்கிறார்களோ அதற்கேற்ற கூலிகளை அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துருவான். வானுக்கு மேலேயும் உயர்த்தப்பட்டு இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும், சமுதாயத்தின் அமல் பாதுகாக்கப்படும் என்றிருந்தது. இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த சலுகை. 26வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த சலுகை, பிஸ்னஸுக்கு போனாலே பாவம் மன்னிக்கப்படும். மற்ற சமுதாயத்தில கடைவீதிக்கு போனா சைத்தா வர்றான்னு சொன்ன சமுதாயம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக பையை எடுத்துட்டு கடவீதிக்கு போக போனா நடக்க நடக்க எட்டுக்கு எட்டு அவருடைய பாவங்கள் அளிக்கப்படும். சொன்னார்கள் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் இப்படி ஒரு சலுகை சட்டம் இல்லை. அடுத்ததாக 27வது சமுதாயத்துக்கு கொடுத்த பெரிய சலுகை என்ன தெரியுமா? அம்ரும் பில் மாரூஃப், நல்லதை ஏறி தீயதை தடுப்பது என்பது முந்தைய சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அவங்கதான் நல்லதை ஏமணும், அவங்கதான் தீமையை தடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு எல்லோரும் நல்லதை ஏவலாம், யாரும் நல்லதை தடுக்கலாம், சின்ன பையன் கூட தீமையை தடுக்கலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள், வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவன் குறுக்கே ஓடுகிறான், கீழே விழுந்தான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மேல தூக்கி, பார்த்து போப்பா பார்த்து போப்பா, இப்படி எல்லாம் நீ கீழே விழுகாதப்பா என்று சொல்ல, நான் கீழே விழுந்தா தப்பில்லை, நீங்க பார்த்து போங்க, நீங்க சரிக்கு கீழே விழுந்துடக்கூடாதுன்னா. நீங்கள் சருகினால் இந்த சமுதாயத்திற்கே நஷ்டம் வந்துவிடும், ஜாக்கிரதையாக செல்லுங்கள், நான் அந்த சிறுவனிடத்திலே பாடம் படித்தேன் என்கிறார்கள். அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹின்றார், நல்லதை ஏவுது தீமையை தடுத்து எல்லோருக்கும் பொதுவானது என்ற சலுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் வழங்குகிறார்கள். 28வது அவரும் சலுகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைச்சி சொன்னார்களாம், எனக்கும் உம்மத்தை முஹம்மதியாவுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பிள்ளைகள்லாம் கேட்டாங்களா, என்ன வித்தியாசம்? நாலு வித்தியாசம் உண்டு. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறார்கள், என்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு மக்காவுக்கு வரவழைத்தான், அங்குதான் என் தௌபா ஏற்கப்பட்டது. ஆனம் இறங்கினது
இலங்கையில் இந்தியாவோட இறங்கின ராஜமணி இருக்கலாம், இலங்கையில் இறங்கி அழுது 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 200 வருஷம் அழுது அழுது கடைசியில் மக்காவுக்கு போய் ஜபல் ரஹ்மத்துக்கு கீழே அழுது, பிறகு மேல போய் அழுது, எல்லாம் அழுதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என் தௌபாவை ஏற்றான். என் தௌபாவை ஏற்ற இடம் மக்கா, உம்மத்தே முஹம்மதியாவின் தௌபாவை ஏற்கிற இடம் குல்லு மக்கான். எந்த இடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் ஏற்பான், எந்த இடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் ஏற்பான். இவ்வளவு வித்தியாசத்தை பெருமான வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. நான் பாவம் செய்ததால் என் ஆடையை கலட்டினான் இறைவன், உம்மத்தே முகம்மதியா பாவம் செய்தால் அல்லாஹ் ஆடைகளை கலட்ட மாட்டான் என்றார்கள். அவங்க பாவம் செஞ்சதுனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடையை அகற்றினான். அந்த நில நமக்கு இருந்துச்சுன்னா மழைக்கு நேரம் வந்து ஆடையை கலட்டிடுவார். ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே ஆடையை கலட்டினா என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் டிரெஸ் போட்டு போவானா, ஜீன்ஸ் போட்டுட்டு அதை போட்டுட்டு இதை போட்டு சுப்பாவை போட்டு வெட்டியை கட்டிட்டு ஆடை இல்லாமல் அரை மனிதனாக மிருகங்களாக மாறும் சூழல் வந்துவிடும். மூன்றாவதாக ஆதம் அலி இஸ்லாம் சொன்னார்கள், நான் பாவம் செய்ததால் என் மனைவியையும் என்னையும் 200 ஆண்டுகள் அல்லாஹ் பிரித்தான். ஆனா உம்மத்தே முகம்மதியாவை அல்லாஹ் அப்படி பிரிக்க மாட்டான், பிரிக்க மாட்டான். நாலாவது, நான் பாவம் செய்ததால் பூமிக்கு இறக்கப்பட்டேன், அவர்கள் பாவம் செய்வதால் கபருக்கு இறக்கப்பட மாட்டார்கள் என்று ஆதம் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் என்றால் இவ்வளவு சலுகைக்கு யார் காரணம்? யோசிக்க வேண்டும். 24வதாக இந்த சமுதாயத்திற்கு கிடைச்சிருக்கிற பெரிய சலுகை என்ன தெரியுமா? முந்தைய சமுதாயத்தில் என்ன, ஒரு சின்ன பாவம் செய்யிட்டா கூட அவங்க வீட்டு கதவுல பொறிக்கப்பட்டிருக்கும், அப்துல் காதர் பாய் இன்று இரவு இந்த பாவம் செய்தார், அதனால அவருக்கு பரிகாரம் இது பொறிக்கப்பட்டிருக்கும். மூசா அலைஹிஸ் ஸலாம் கவுமும் இல்லனா நமக்கு அப்படி பொறிக்கப்பட்டிருச்சுன்னா என்ன ஆகிறது? தெரியாம ரகசியமா சினிமா போயிட்டு வந்திருப்பாரு, கதவுல எழுதியிருக்கும் இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் பாய் இந்த தியேட்டருக்கு சினிமாவுக்கு போனார், அதற்கு பரிகாரம் இத்தனை ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இவர் எப்பயுமே வாளியும் பெயிண்ட்டுமா எடுத்து அலைய வேண்டியதான், எங்க போனாலும் பெயிண்டோட தான் அலையணும். அன்பிற்குரியவர்களே, பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ் கடைசியில கொடுத்தான், குல்லு உம்மத்தி முஆஃபா, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லல் முஜாஹிரீன், ரகசியமாக செய்கிற எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். பாவம் செய்துவிட்டு பகிரங்கமாக சொல்லுகிற பாவத்தை தவிர, வட்டி வாங்குறவன் வட்டி வாங்குறேன்னு பகிரங்கமா சொல்றதில்ல, லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்குறேன்னு பகிரங்கமா சொல்றதில்ல, ஆனால் பகிரங்கமாக சொல்லுகிற ஒரு பாவம் மட்டும் நம் சமுதாயத்திலே இன்னும் நடந்தேறி கொண்டிருக்கிறது, அதுதான் தௌரி, தௌரி பாவம். நான் என் பையனுக்கு 100க்கு 100 வாங்கினேன், 80க்கு 80 வாங்கினேன், நீங்க உங்க பையனுக்கு எவ்வளவு வாங்குறீங்க என்று பயங்கரமாக சொல்லப்படுகிற ஒரு பாவம் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது என்றால் இந்த வரட்சணை மட்டும்தான். இதை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை, பாக்கி எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். பெருமானார் சட்டம் வாங்கி கொடுக்கிறார்கள். 25வதாக இந்த சமுதாயத்திற்கு கிடைச்ச பெரிய சலுகை, முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய சமுதாயத்தில் அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் மொத்தம் 100,000 பேர், 60,000 பேர் கெட்டவன், 40,000 பேர் நல்லவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டான். அதாவது கொடுக்கும் போது 40,000 சேர்ந்துருச்சு, இந்த 40,000 தடுக்கவில்லை, அதனால் அழித்தேன். சுழைவ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் அளவு நிர்வாகிகள் மோசடி செய்தார்கள், கோமுகளையும் அல்லாஹ் அழிச்சான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் ஓரின சேர்க்கை, கோமுகளையும் அல்லாஹ் அழிச்சான். ஆனா பெருமானார் என்னுடைய சமுதாயத்தை இப்படி ஒட்டுமொத்தமா, உன் சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த அழிவு இல்லை என்றார். எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத சலுகை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உம்மான் நபிகள் குமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தாரே என்னை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சலுகைய அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, 26வதாக இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச பெரிய வாக்கியம் என்ன தெரியுமா? கிடைச்சிருக்கு நமக்கு மட்டும்தான், சலாத்துல் இஸ்திஹாரா நமக்கு மட்டும்தான், உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய வந்து சொல், இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெரிய காரியங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டு ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் சொல்லலைன்னு 15 நாள் வகி நின்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால வரலாற்றில் எல்லாம் அக்கா சொல்லுவார்கள். மாட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்கிறான், ஒருத்தர் சொன்னாரு, எங்கெங்க போறீங்க? மாட்டு சந்தைக்கு போறேன், மாடு வாங்க போறேன், கையில காசு இருக்கு, பையில பணம் இருக்கு, அதனால நான் போறேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு போங்க. எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்?
என் கையில காசு இருக்கு, நான் மாட்டு சந்தைக்கு போறேன், ரோடு நல்லா தெரியுது, நான் போறேன், எனக்கு இன்சாலா சொல்லும், இன்சாலா சொல்ல மாட்டேன். போயிட்டே இருக்கும்போது காசு காணாம போச்சு. காணாம போனதுக்கு பின்னாடி வர்றான், இன்சாலா போனா, இன்ஷால்லா அந்த ரோட்டுக்கு போனா, இன்ஷால்லா பாக்கெட்டை பார்த்தனா, இன்ஷால்லா ஜேப்புக்குள்ள கைய விட்டனா, இன்ஷால்லா காசு காணாமா, இப்ப ஆயா இன்ஷால்லா. இன்ஷால்லாவை எங்க சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும். இன்ஷால்லா என்பது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தவர பிரசாதம். அடுத்ததாக சலாத்து இஸ்திஹாரா. முந்தைய சமுதாயத்திலும் இப்படி ஒரு தொழுகையே இல்ல, நல்லதை நாடி தொழுகும் தொழுகை. சலாத்துல இஸ்திஹாரா இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல அறப்படாதையும் கொடுத்தது, வேற எந்த சமுதாயத்துக்குமே அதான் கொடுக்கல. எண்ணி பார்க்கிறோம், ஒருத்தர் நல்லது நடக்கணும்னு நினைச்சா ரெண்டு ரக்கா தொழுது விட்டு அல்லாஹ் உள்ளத்திலே நனவை நீக்கூடு என்று சொன்னால், மூன்று நாள் தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் நனவை உள்ளத்தில் போடுவான் அல்லது கனவில் போடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், இந்த சிலுகை இந்த சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தமானது. அடுத்ததாக 70,000 பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். 27வதாக இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கிற சலுகை, எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 பேர். எந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறானா, பெருமானார் சொல்லும் போதே உக்காசரையில எழுந்திருக்காங்க, அந்த 70,000 நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் நாயகமே, நீங்க துவா செய்யுங்க நாயகமே. முந்திக் கொண்டார்கள் உக்காஷா, உக்காஷா அந்த 70,000 நீயும் ஒருவர் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த ஒரு சகாவி நாயகமே நானும் சபக்கபிகா உக்காஷா, ஒருத்தருக்கு தான் சான்ஸ், முந்திக் கொண்டார் உக்காசா, வேறு யாருக்கும் அந்த சான்ஸ் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, இந்த உம்மத்துக்கு மட்டும் இந்த சலுகை பெருமானார் வாங்கிக் கொடுக்கிறார்கள். அடுத்து 28வதாக இஸ்லாமிய யசீரா. மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் கேள்விகளுக்கு கடுமையா இருக்கும், ஆனா இந்த சமுதாயத்துக்கு மட்டும் கேள்விகளுக்கு ரொம்ப குறைவு. இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரபுடாலுமே, ஏன்னா முந்தைய ஆதம் அலைஹி இஸ்லாம் காலத்துல இருந்து மூத்த போனவங்களை யோசிச்சு பாருங்க, கபருக்குள்ள எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச பாக்கியம், எல்லாத்துக்கும் பின்னாடி வந்திருக்கிறோம், கேள்விகளுக்கு குறைவான சமுதாயம் இந்த சமுதாயம். 29வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுக்கிறார்கள், அல்லாவுக்கும் அடியாருக்கும் அந்த சமுதாயத்திலே இடைத்தரகர்கள் இருந்தார்கள். அல்லாவுக்கும் அடியாருக்கும் மத்தியில நேரடியாக அல்லாட்ட கேட்க முடியாது, இன்னொருத்தட்ட கேட்டு அவர் மூலமா போவாங்க. என்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறது, நேரா போய் பாதிரியார் கால பிடிச்சாதான் அவர் அல்லா பக்கத்தை ஏற்றி விடுவாரு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவில்லை, நேரடியாக பதுக்குருனி அதுக்கு இருக்கும், பதுக்குருனி அதுக்கு இருக்கும், நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன், நேரடியாக என்னிடத்தில் கேளுங்கள், உதுவல்லா அல்லாஹ்வை அறியுங்கள், அல்லாஹ் பிடரி நரம்பை விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். பெருமானார் எவ்வளவு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்த அமல் அதிக கூலி வாங்கி கொடுத்தது இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான். அமல் கம்மி கூலி அதிகம். முந்தைய சமுதாயம் நிறைய அமல் செஞ்சா கூட கூலி கிடைக்காது, இந்த சமுதாயத்திற்கு குறைவான அமல் கூலி அதிகம். நினைவாற்றல் அதிகம் உள்ள சமுதாயமும் இந்த சமுதாயம் தான். 31 நினைவாற்றல் அதிகம் உள்ள சமுதாயம். மற்ற சமுதாயத்துக்கு இவ்வளவு நினைவாற்றல் கிடையாது. இவ்வளவு கல்வி இருந்ததா அவதலைச்சன காலத்துல என்னைக்காக ட்ரெயினை யோசிச்சு பார்த்திருப்பானா, அவதலைச்சன கவுமுகள் நினைவாற்றல் அதிகமான சமுதாயம் இந்த சமுதாயம். பெருமானார் கேட்டு அல்லாஹ் கொடுத்தது. 32வதாக உலமா உம்மத்தி கான்பியா இவனி இஸ்ராஇல், மார்க்க அறிஞர்களை நபியின் ஸ்தானத்துக்கு உயர்த்தியது பெருமானார். இந்த காலத்து உலமாக்கள் உலமா உம்மத்தி என்னுடைய காலத்தின் அறிஞர்கள், கான்பியா இவனி இஸ்ராஇல் காலத்தில் நபிமார்களுக்கு ஒத்தவர்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாங்கி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுத்த சலுகை என்ன தெரியுமா, தரஜாத்துல் விலாயா, விலாயத்தினுடைய தரஜா. முந்தைய சமுதாயத்தில் வலிமார்கள் ரொம்ப கம்மி, விலாயத்தினுடைய தரஜாவை இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்தார்கள். அதனாலதான் வலிமார்கள் வலிமார்கள பல படித்திரங்கள் நுக்கபாக்கள், மொத்தம் 300 பேர் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த நுக்கபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜமாக்கள் உலகத்தில் 70 பேர் தான் இருக்கிறாங்க, அதை விட சிறந்தவர்கள் அபுதால்கள் 40 பேர் தான் இருக்கிறார்கள், அதை விட சிறந்தவர்கள் முக்தார்கள் 10 பேர் இருக்கிறார்கள், அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள் 7 பேர் இருக்கிறார்கள், அதை விட சிறந்தவர்கள் அவுத்தார்கள் 5 பேர் இருக்கிறார்கள், அதை விட சிறந்தவர்கள் இமாமான் 2 பேர்கள் இருக்கிறார்கள், அதை விட சிறந்தவர்கள் குத்துபுகள் ஒருத்தர் தான் இருப்பார். அதுல பல ஸ்டேஜ். இந்த சலுகை பெருமானார் தான் வாங்கி கொடுக்கிறாங்க ஸ்டேஜ். இந்த குத்துபுண்டா யாரு, எல்லாம் அல்லாஹ்
ஒரு ஷேக் வந்திருக்கிறார், ஒரு வயசான மனுஷன் வந்திருக்கிறாரு. ஆத்துக்கு அந்த பக்கம் அவர் இருக்கிறாரு, கவுசல் இந்த பக்கம் இருக்கிறாங்க. தன்னுடைய மாணவனை கூப்பிட்டு வயசான மனுஷன் வந்திருக்கிறாரு, சாப்பாடு கொண்டு போப்பான்னு ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்து விட போறான். பையன் சாப்பாட்டை கொண்டு முறிந்து போறாரு. ஆறு ஓடிட்டு இருக்கு, கடக்கிறதுக்கு பரிசல் இல்ல, கடக்கிறதுக்கு பாலம் இல்ல, கடக்கிறதுக்கு படகு இல்ல, கடுமையா வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த சேகு அந்த பக்கம் இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா சாப்பாட்டை கொண்டு போய் நான் எப்படி கொடுக்கறது? இடையிலே ஆறு ஓடுகிறது, ஆற்றை கடப்பதற்கு என்ன முடியாது? ரவுசல் யானம் சொன்னாங்கன்னா, பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார். சொல் ரவுசலுக்கு நாலு மனைவி 49 புள்ள இருக்கு, நாலு மனைவி 49 புள்ள, பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார். இந்த மாணவனுக்கு கிருகிருன்னு சுத்துது, என்னடா பெண் ருசி அறியாதவர் சொல்றாரு. ஆற்றிடத்திலே சொன்னார், வழி பிறந்ததே சென்றார். சேகரத்தை கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்கிறார், நாலு பேருக்கு சாப்பாட்டை அவரே சாப்பிட்டார். கொண்டு வந்த பையன் தானே ஒரு ரொட்டி சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு, எதுவுமே சொல்லல, தானே முழுக்க அடிச்சுட்டு வெறும் பாத்திரத்தை கொடுக்க. இவர் பாத்திரத்தை தூக்கிட்டு ஆற்றிடத்திலே சென்றார். ஆற்றிடத்திலே சென்று சொன்னார், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். வழிவிட மறுத்தது, ஆறு ஓடிட்டு இருக்கு. நேரம் இந்த சேகத்தை வந்தாரு. வந்த உடனே என்னங்க ஆத்த கடந்து போகணும், என்ன செய்யறது? இவர் சொன்னாரு, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னான்னு சொல்றாரு. இவருக்கு தலை சுத்து, உண்டு ருசி அறியலையா? அஞ்சு பேர்த்து சாப்பாட்டை ஒன்னா முழுங்குறானே இருந்தாலே உண்டு ருசி அறியவில்லை. நேரம் ஆட்டிடத்திலே சென்றார், சொன்னார், வழி பிறந்தனே. கௌசலத்துல நேரா போய் நீங்க சொன்னதும் புரியல, அவர் சொன்னதும் புரியல, என்ன சொல்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. கௌசலாரம் சொன்னாங்க, பொதுவாகவே இறைநேசர்கள் நேரடியா சொல்றது இல்ல, ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு ரெண்டு வாழை கையில கொடுத்து தண்ணிய ஒரு தலைக்கு மேல வச்சு தண்ணிய கையில கொடுத்து, திருவிழா நடக்குது இந்த இடத்துல, விழா நடக்குது, போய் சுத்தி காட்டிடுவாங்க, ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தா தலை எடுத்துட்டு வந்துருங்க. ரெண்டு பேர் வாழோட போறான், திருவிழாவெல்லாம் சுத்தி காட்டப்படுது. மறுநாள் காலை வந்த உடனே கௌசலாரம் கேட்டாங்க, விழாவெல்லாம் எப்படி நடந்துச்சு? எங்க விழாவை பார்த்தேன் நான், கழுத்து முழுக்க என் கவனம் முழுக்க கழுத்துலதானே இருந்துச்சு, தண்ணி கீழே போச்சுன்னா கழுத்து போயிருமே, நான் ஒண்ணும் பார்க்கவே இல்லை. ரவுசலாலம் சொன்னார்கள், நாங்களும் இப்படித்தான் சாப்பிடுவோம், குடிப்போம், உறங்குவோம், எல்லாம் செய்வோம், திருமணம் முடிப்போம், எல்லாம் நடக்கும். எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும், எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும். இந்த சலுகையை வாங்கிக் கொடுத்தவர்களும் பூமார் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு 700 சலுகைகளை வாங்கிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த பூமானுக்காக நாம் அதிகம் அதிகம் சலவாத்தை சொல்லி அண்ணலின் வழியில் நடந்து சிறக்க வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தஹவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.